ரைடர்ஸ் வணக்கம். இன்றைக்கி எங்கே இருக்கேன்னா டே ஃபோர். இன்றைக்கி கல்பாவிலேருந்து காலையில் கிளம்புறோம். நேற்று வந்து ஜியோரியிலேருந்து என்ன பண்ணோன்னா சிட்குல் போனோம். ஸோ சங்லா பஸ் தாண்டி பஸ்கேரி போயிட்டு அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா சங்லா பாஸ்லேருந்து போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை. ஸோ அந்த மழைனால என்ன ஆச்சுன்னா லோக்கலில் விசாரித்தோம், பஸ்பேரிக்கிட்ட போய்ட்டு லோக்கலில் விசாரித்தோம். அங்கே அவங்க என்ன சொன்னாங்கன்னா மழை அதிகமாகிட்டே இருக்குது, இன்னும் அதிகமாக தான் போவோம். ஸோ வந்து மழையில் இந்த மேலே ஓட்டுறதுக்கு வந்து ரிஸ்க்கு அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்லைட் ஒன்று, ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே, அந்த பிரிட்ஜெலாம் உடஞ்சது அந்த ரூட்டு. ஸோ அதனால் வந்து சரி யோசிச்சுட்டு சிட்குல வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸ்கிப் பண்ணிட்டு அங்கேருந்து நேராக என்ன பண்ணோன்னா கல்பா வந்து கல்பாவில் வந்து தங்கிட்டோம். கல்பாவில் இங்கே இது ஆல்பைன் நெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு, மூணு பேருக்கு வந்து 1300 ரூபா ரூம் பர் நைட்டு வாங்கினாங்க. நல்லா தான் இருந்தது, ரூமு நல்லா இருந்தது. அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது, நல்லா சமைக்கிறாங்க, நல்லா கொடுத்தாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. பட் இங்கே வந்து ரைடர்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஹோட்டல் ஓனரும் ஒரு பைக் ரைடர் தானே, ஸோ ரைடர்ஸுக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அண்டு இப்போது பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பிட்டு டாபோ வரைக்கும் போகிறதா தான் பிளானு. பட் டாபோ வரைக்கும் போக முடியுமா என்னான்னு தெரில. எப்படி நம்மளுக்கு செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலான்ட்ருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப்பிள் ட்ரீ தான், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது ஆப்பிள் ட்ரீ. அது வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதுதான் பார்க்கிங்கு. இந்த இடத்துல பார்க்கிங்கும் நிறைய இடம் இருக்குது பார்க்கிங்கில். இந்த பார்க்கிங் ஃபுல்லாக வந்து ஆப்பிள் ட்ரீ தான், அடியில் நம்ம பார்க் பண்ணிக்கலாம். இங்கே தான் பார்க்கிங் இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. அண்டு ஹோட்டல் ஹோட்டல் இதுதான் ஹோட்டல், நல்லா கவனிக்கிறாங்க, எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஸோ யாருன்னா வந்தீங்கன்னா கூட இங்கே தங்கலாம், சீப்பாகவும் இருக்குது. இந்த இடத்துல மற்ற ஹோட்டல்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சீப்பு தான். இந்த இடத்துல தான் நம்ம க்ளப் ஸ்டிக்கரை வந்து ஓட்ட போகிறோம். ஸோ அவ்வளோதான். அந்த இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்புவோம். கிளம்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், வயலில் எப்படிலாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஹோட்டல்லேருந்து கிளம்பி நம்ம வந்து சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எட்ஜிலேருந்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D வியூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த கல்பாவில் வந்து அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க, நல்லா எட்ஜில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சுற்றி வந்து வேலி மாதிரி போட்டாங்க, அதனால் எட்ஜில் போய் நிற்க முடியாது. பட் அந்த இடத்துலேருந்து நின்று பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், 3D வியூ மாதிரி தெரியும். அது போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிட்டன் நக்கோ போகிற மாதிரி இருக்காங்க. இங்கே தங்கியிருந்த ஸ்டேலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் வரும். ஸ்டேலேருந்து மறுபடியும் மேலே ஏறணும். ஏறினோம்னா ஒரு 6 கிலோமீட்டர் போனோம்னா சூசைட் பாயிண்ட் பார்க்கலாம். மறுபடியும் ரிட்டன் கீழே வந்து நம்ம நக்கோ போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெக்காங்பியோ ஜங்ஷனு. இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக போனோம்னா வந்து ஷிம்லா. நேற்றுக்கு இந்த ரூட்டில் தான் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறியிருப்போம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் ஷிம்லா, ஷார்ப் லெஃப்ட் எடுத்தோம்னு சொன்னால் பூ வில்லேஜ், நக்கோ, காசா இந்த ரூட்டு. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான சைன் போர்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது, ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிட்டி ஹைவேல இப்போ போய் போயிட்டுருக்கோம். அதோ பார்த்தீங்களா சைன் போர்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டோன் ஏரியா அப்படின்னு சொல்லி சைன் போர்டு வச்சுருக்காங்க. இதில் இருந்து நக்கோ போகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷூட்டிங் ஸ்டோன்ஸ் தான், லேண்ட்ஸ்லைட்ஸ், ஷூட்டிங் ஸ்டோன்ஸ். இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது, இங்கே அதிகமாக இருக்கும் இந்த ரூட்டு. இந்த அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் வந்து வேர்ல்டு டேஞ்சரஸ் ரோடுன்னு சொல்லியும் இதுக்கு ஒரு நேம் இருக்குது. அந்த வேர்ல்டு டேஞ்சரஸ் ரோடு சைன் போர்டு கண்டுபிடிக்கிறதே வந்து இங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஒவ்வொரு தடவை அந்த சைன் போர்டு வேறு ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அண்ட் இப்போ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்டோன் ஏரியா, ட்ரைவ் கேர்ஃபுல்லின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து செமையாக இருக்கும் ரோட்லாம். ஸோ
ரோடெலாம் சூப்பராக போட்டிருக்காங்க, எல்லா இடத்துலையுமே செம்மையாக இருக்குது ரோடு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேட்ச் பேட்சாக வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு, ஏன்னா இங்கே லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் எப்போ பார்த்தாலும் நடக்கும். அது போக இந்த மாதிரி கார்னர் இந்த இடத்துலலாம் வந்து வாட்டர் அதிகமாக போகிற இடத்துலலாம் ஃப்ரிட்ஜ் வேறு போடுறாங்க. இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக தான் நல்லா இருக்காதே தவிர மற்றபடி ரோடெல்லாம் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வந்தோம்னா இந்த ஃப்ரிட்ஜு கூட பக்கவாக ஃபினிஷ் ஆகிட்ருக்கோம். விண்டர் ரைடு பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். ஒயிட் ஸ்பிட்டி ரைடெலாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் போல், ஏன்னா ரோடெலாம் வந்து தாறுமாறாக போட்டாங்கல்ல. விண்டரில் வந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் என்னென்னா விண்டரில் வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த மலைகளோட அழகை வந்து நம்மளால் ரசிக்க முடியாது. விதவிதமாக மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்புமே, அதையும் பார்க்க முடியாது. நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒயிட்டாகவே இருக்கும். ரெண்டு தடவை இந்த இடத்துக்கு வரணும், ஒன்று விண்டரில் அது ஒரு டைப்பாக இருக்கும், அடுத்து சம்மர் சீசனில் இது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு தடவையுமே வந்து பார்க்குறது ரம்யமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ ரீச் பண்ணுற கொஞ்சம் முன்னாடி அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், இங்கே நீங்கள் என்ட்ரி போட்டு போகலாம். இது வந்து நம்ம ஷிம்லாவிலேருந்து வரும்போது ரெண்டாவது செக் போஸ்ட். இந்த இடத்துல இங்கே ஒரு என்ட்ரி போடணும், வண்டி நம்பர், பேர், அட்ரஸ் அவ்வளோதான். அதை மட்டும் காமிச்சிட்டு நீங்கள் என்ட்ரி போட்டு போயிட்டே இருக்கீங்க. நாம் சங்கர், SANKAR. கொஞ்சம் வண்டி நிப்பாட்டு வர்றதுக்குள்ளே புட்டிட்டு இருக்குதுங்க. ரைட்டு, சரி மட்டன் இருக்குன்ட்டான்ல, மட்டன் இருக்குதுன்ட்டான்ல, அதனால் நம்ம இந்த இடத்த விட்டால் வேலைக்கு ஆகாது, சாப்பிட்டு கிளம்புவோம். பசிக்குது, மணி ஆயிடுச்சோ இல்லையோ, நம்ம எங்கே டைமை பார்க்குறோம். சரி போகலாம். ஆ இதுவும் போச்சு, மட்டன்லாம் எதுவும் இல்லை போல். விடுகிற ராஜ்மா சாவல் நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. சரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம்.
இங்கே வராங்களா? ஜி ஜி டக்குனு போய் என்ன இருக்குன்னு சொல்கிறேன் இப்பயே. ஐயோ இவங்க வேற விட மாட்டுறாங்களே. ஸ்பாட்டை பிடி ஸ்பாட்டை பிடி. முதல்ல நம்ம பிடிச்சிருவோம். ஏதோ ஒண்ணு மாமோ மாமா நல்லதா இருக்குது. இதுதான் சட்னி இன்னும் எல்லாத்தையும் கலந்துல அடிக்கும் நமக்கு தெரியல போல பாவம். உருளைக்கிழங்கா சப்ஜினா ஆளுனா வெறும் சப்ஜின்னா உருளைக்கிழங்கு நீங்க சாப்பிட்ற ஐட்டம் ஃபுல்லா கேஸ்ட்ரிக்கான ஐட்டமே சாப்பிட்றானுங்க. என்ன பண்ணுவானுங்க? நம்ம கிட்ட அதுக்கான உழைப்பும் அந்த காட்டு பேனா இருக்கிறாங்க எதுவும் சோர்ஸ் வாங்க எல்லாத்துக்குனால தான் நம்மளுக்கு கேஷாக மாறுக்கிறாங்க. இங்கே வந்து இவங்க இந்த குளிர் அப்புறம் நடந்து போகிறாங்க. ரோடெல்லாம் பார்த்து எப்படி இருக்குது? நீங்கள் அடி பிடிச்சிங்க. எனக்கு தான் இந்த மாதிரி ரோடை பார்த்தாலே அது என்னமோ தெரியல அப்படியே வந்துட்டு கை சர்றோம். அந்த கல்லை பார்க்கும் போது தான் பயமாகுது ரோட்ல. இன்னொரு மேட்ரு நோட் பண்ணியா, இது ஷூட்டிங் ஸ்டோன் மட்டும் கிடையாதுங்க, ஷூட்டிங் பைனும் இருக்குது. யோ என் தலைமணி வந்து வச்சு என்ன எப்போ இதுக்கு போகும் சங்கலா போகும்போது அதை பார்க்கறது. ஒரு கல் வந்து பையனும் ரெண்டுமே ஜஸ்ட் மிஸ். படலையா போ மேல இருக்கும் போல அது வந்து கொட்டுறதா அப்படியே உருளையா வந்து ஒழுங்கு கீழே வரும் போல அதுதான் வந்து கல்லையும் கீழே தள்ளி விட்டுறது போல. குட்டி குட்டி கல்லெல்லாம் அதுவும் தள்ளி விட்டுனே வரும் போல தெரியும்.